Hello and welcome to Venkatesh Prasidham Thoda Samayam, presented by Idayam Oil. Preeti. And Barry Sugar. Barry is outside, Nambika inside. நிறைய பேர் என்கிட்ட வந்து முருங்கலை சூப் பண்ணும்போது நீங்கள் வந்து வீட்டில் வந்து ஜெனரலாக வந்து எல்லாரும் வந்து டொமேட்டோ சூப் சாப்பிடுவாங்க, எங்களுக்கு டொமேட்டோ சூப் பண்ணி காட்டுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி உங்களுக்காக ஆல் டைம் ஃபேவரட் வேர்ல்டில் சூப்புன்னு சொன்னோன்னா முதல்ல மண்டைக்கு வர்றது வந்து டொமேட்டோ சூப். இந்த டொமேட்டோ சூப் எப்படி பண்ணுறது அப்போ ரொம்ப சிம்பிள். நான் இங்கே நிறைய விஷயம் யூஸ் பண்ணுறேன். இது வரைக்கும் நான் வந்து நிறைய டிஷ்ஷில் ஃபுட் கலர் யூஸ் பண்ணது கிடையாது. இந்த ஒரு டிஷ்ஷுக்கு நான் ஃபுட் கலர் எப்படி வந்து கேசரிக்கு வந்து சாஃப்ரான் போடாத கேசரி கலர் போட்டு பண்ணுறாங்களோ அதே மாதிரி இந்த சூப்புக்கு வந்து இந்த பிரைட்னஸ் கொடுக்கறது வந்து இந்த ஆரஞ்சு ரெட் பவுடர் அப்படின்னு சொல்கிற ஒரு பவுடர். இந்த ஆரஞ்சு ரெட் பவுடர் நான் யூஸ் பண்ணுறது புஷ் கம்பெனி. அந்த புஷ் கம்பெனியில் வந்து இஸ் தி பெஸ்ட் ஃபுட் கலர். அதில் ஆரஞ்சு ரெட் இருக்குது, லெமன் எல்லோ இருக்குது, க்ரீன் ஆப்பிள் இருக்குது, இது மாதிரி பல கலர்ஸ் இருக்குது. அதில் இந்த ஆரஞ்சு ரெட் கலர் வந்து நான் இந்த டொமேட்டோ சூப்புக்கு யூஸ் பண்ணுறேன். வெரி ஃபியூ டிஷ்ஷஸ் நான் ஃபுட் கலரிங் யூஸ் பண்ணி பண்ணுவேன். நான் ஃபுட் கலர் யூஸ் பண்ணவே மாட்டேன். பட் இந்த டிஷ்ஷுக்கு வந்து அந்த பிரைட்னஸ் கொடுக்கறது வேறு வழியே கிடையாது. இன்ஃபேக்ட் பன்னீர் பட்டர் மசாலா கூட இந்த கலர் போடுவாங்க. நான் பன்னீர் பட்டர் மசாலா பண்ணும்போது நான் கலர் போடாமல் நேச்சுரல் கலர்லேயே பண்ணி காமிச்சிருந்தேன், கொஞ்சம் டல்லாக இருந்திருக்கும். பட் இந்த டொமேட்டோ சூப் வந்து பார்க்குறதுக்கு அப்பிடைசிங்காக இருக்கணும்னா ரெண்டு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று வந்து க்ரீம், இன்னொன்று வந்து இந்த கலர். நேச்சுரல் டொமேட்டோ சூப்பில் க்ரீம் போட்டோன்னே கிட்டத்தட்ட ஒயிட் கலர் ஆகிடும், லைட் ஆரஞ்ச் ஆகிடும். அந்த சூப்பை வந்து கொடுத்தீங்கன்னா இது டொமேட்டோ சூப்பை ஒத்துக்கிட்டு குடிக்க மாட்டாங்க. அதனால தான் இந்த ஆரஞ்சு ரெட் பவுடர் நான் போட போகிறேன். ஸோ இது ஒன் ஆஃப் தி எக்ஸெப்ஷன்ஸ். இந்த டிஷ்ஷுக்கு நம்ம வந்து இந்த கலர் யூஸ் பண்ண போகிறோம். எனக்கு தெரிஞ்ச இந்த புஷ் கம்பெனியுடைய கலர் வந்து நாங்கள் வந்து 40-45 வருஷமாக எங்கள் ஹோட்டலில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ துர்கா லஞ்சோமில் இது வந்து பஜ்ஜிக்கு வந்து புஷ் கலர் தான் யூஸ் பண்ணுவோம். பஜ்ஜி மாவு மிக்ஸ் பண்ணும்போது புஷ் கலர் தான் போகணும். அதே மாதிரி லெமன் எல்லோ வந்து எங்கள் பைனாப்பிள் கேசரிக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி த கலர்ஸ் ஆர் வெரி வெரி சேஃப், பட் யூஸ் இட் இன் வெரி லெஸ் குவான்டிட்டி. ரொம்ப ரேராக பண்ணும்போது யூஸ் பண்ணுங்கள். இப்போது இந்த கடாயை அடுப்பில் வச்சு முதல்ல ஒரு ஐம்பது கிராம் பட்டர், கொஞ்சம் ஜாஸ்தி தான் பட் பரவாயில்ல, சூப் நல்லாயிருக்கும். இந்த 50 கிராம் பட்டரில் 1 ஸ்பூன் ஜீரகம், அது கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு போட்டுட்டு இங்கே பூண்டு வச்சுருக்கேன். 75 கிராம்ஸ் கார்லிக் போட்டுட்டு இங்கே 3 வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயத்தை சாப் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறோம். இதை லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நிறைய ரெசிபிஸ் இருக்குது டொமேட்டோ சூப்புக்கு. டொமேட்டோ சூப் இந்தியன் ஸ்டைலில் பண்ணிங்கன்னா டொமேட்டோ தனியா ஷோர்பா, டொமேட்டோ ஷோர்பான்னு சொல்லுவாங்க இந்தியன் ஸ்டைலில். அதில் க்ரீம்லாம் கிடையாது, வெறும் நேச்சுரல் டொமேட்டோஸ் வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டு ஏலக்காய் பட்டலவங்கெல்லாம் போட்டு குக் பண்ணி அதில் கார்லிக் ஃப்ளேவர் வச்சு கொத்தமல்லி போட்டு நல்ல ஒரு சூப் பண்ணி கொடுப்பாங்க. அது வந்து ரஸ்டிக் சூப் இந்தியன் குசினில் இருக்குது. பட் டொமேட்டோ சூப் அப்படின்னு சொல்கிறது வந்து கான்டினென்டல். இதில் வந்து ஹேர்ப்ஸில் வந்து தைம் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. அந்த தைமன்ற ஹேர்பெல்லாம் நீங்கள் தேடின்னு போனீங்கன்னா அதுக்கு கடைக்கு போய் சூப்பே வாங்கிடலாம். ஸோ நான் அதெல்லாம் யூஸ் பண்ணல. உங்களுக்கு வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு இருக்கிறதுல பெஸ்ட்டு என்ன பண்ண முடியுமோ அதை நான் செஞ்சு காட்டுறேன். ஓகே, இந்த வெங்காயம் பாருங்கள் நல்லா ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போது கேரட்ஸ். இந்த டொமேட்டோ சூப்பில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ரெண்டு விஷயத்துக்கு, ஒன்று திக்னஸ், ரெண்டாவது அந்த ஃப்ளேவர். தக்காளியும் கேரட்டும் வந்து பயங்கர ஜிகிரி தோஸ்தி. இவங்க ரெண்டு பேரும் வந்து இணைப்பையாத நண்பர்கள் மாதிரி. ஸோ சூப்புக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த கேரட். ஸோ இந்த கேரட் இந்த வெங்காயம் வந்து வதங்கின பிறகு இந்த கேரட் நான் வந்து 100 கிராம்ஸ் 100-150 கிராம்ஸ் கேரட் வச்சுருக்கேன். அந்த கேரட்டை ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன் இந்த ஸ்டேஜில். போட்டுட்டு இதை சும்மா 2 நிமிஷம் இந்த மாதிரி சாட்டே பண்ணுங்கள். சாட்டே ஆயிடுச்சா? இந்த ஸ்டேஜில் இங்கே நான் 6 தக்காளி வச்சுருக்கேன், 6 டொமேட்டோஸ், 1/2 கிலோன்னு வச்சிங்களேன், 1/2 நம்பர் மீடியம் தக்காளி 1/2 கிலோ இருக்கும். அந்த தக்காளியை போட்டு இதை நல்லா வதக்குங்க. கேரட்டு, வெங்காயம், தக்காளி இவனுங்க எல்லோரும் வந்து நல்லா வதங்கணும். இது கூட இந்த சூப்புக்கு தேவையான உப்பு 4 பிரிஞ்சி இலை, 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி
கேஸை ஏற்றி இதை நல்லா பாயில் பண்ண விடுங்க. இதில் உங்ககிட்ட கிடச்ச நீங்கள் ஏதாவது பெரிய சிட்டிஸில் இருந்து உங்ககிட்ட பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் பக்கத்தில் இருந்ததுன்னா இது கூட நீங்கள் செல்லரி அப்படின்னு சொல்லி உனக்கு கிடைக்கும். செல்லரி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அந்த இலை மட்டும் எடுத்து அந்த ஸ்டெம்மை மட்டும் யூஸ் பண்ணுவோம் அது ஃப்ளேவருக்காக. அதே மாதிரி லீக்ஸ்னு ஒன்று வரும், பெரிய பெரிய இலை மாதிரி வரும், வெங்காயம் மாதிரியே இருக்கும், வெங்காயத்தால் மாதிரி இருக்கும், லீக்ஸ்னு சொல்லுவாங்க, காண்டினென்டல் கிசின் யூஸ் பண்ணுவாங்க. அதில் கூட அந்த இலை பகுதி எடுத்து தண்டு பகுதியை மட்டும் சாப் பண்ணி போடுவாங்க. ஸோ செல்லரி அண்ட் லீக்ஸ் போட்டால், இதே இதில் நீங்கள் செல்லரி லீக்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு காண்டினென்டல் ஸ்டைல் வெஸ்டர்ன் ஸ்டைலில் ஃப்ளேவர்ஸ் இருக்கிற ஒரு டொமேட்டோ சூப் கிடைக்கும். பட் நிறைய பேருக்கு அது கிடைக்கிறது இல்லை, அதனால் நான் இங்கே வந்து அது யூஸ் பண்ணாமல் தான் பண்ண போகிறேன். அது இல்லாமல் கூட ஒரு நல்ல நியூட்ரிட்டிவ் டேஸ்டி டொமேட்டோ சூப் பண்ணலாம். ஸோ பட் ஒரிஜினலாக பண்ணும்போது நாங்கள் ஹோட்டலில் பண்ணும்போது செல்லரி லீக்ஸ் போடுவோம், தைம் போடுவோம். ஸோ அந்த ஹர்ப்ஸ் எல்லாம் வந்து இட் கிவ்ஸ் யூ ஃப்ளேவர். கடைசியில் வந்து க்ரஷ் பண்ண பார்ஸ்லின்னு ஒரு இலை கிடைக்கும், அந்த பார்ஸ்லி போடுவோம். ஸோ இதெல்லாம் வந்து மேக்ஸ் இட் அ வெரி காண்டினென்டல் டொமேட்டோ சூப். பட் நான் செல்லரி லீக்ஸு பார்ஸ்லி தைம் இதெல்லாம் சொன்னேன்னா நீங்கள் தேடின் போகிறதுக்குள்ளே உங்களுக்கு டொமேட்டோ சூப் பண்ணி சாப்பிட்ற ஆசையே போயிடும். ஸோ நம்ம அடுப்பாங்கரை நம்ம கிச்சனில் என்ன இருக்கோ அதை வச்சு ஒரு டொமேட்டோ சூப் பண்ணலாம். இது நல்லா பாயில் ஆகட்டும். இது பாயில் ஆகிற ஸ்டேஜில் நல்லா ஒரு அரை கட்டு கொத்தமல்லி, அவ்வளோதான், பிரமாதமாக வருவான் இவன் பாருங்க. இப்போது இந்த கேரட்டு, தக்காளி, வெங்காயம், இந்த பே லீஃப், பெப்பர், சீரகம் இதெல்லாம் வந்து பியூட்டிஃபுல்லாக குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கேஸை ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கம்ப்ளீட்டாக சூட ஆறணும். இது சூடான பிறகு இதை நான் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ண போகிறேன். ஸோ இது ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். பேஸ்ட்னா ஒரு நல்ல லிக்விட் ஜூஸி மாதிரி அரைக்க போகிறோம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இது வந்து ஒரு மூணு ஜார் பிடிக்கும் அந்த அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 10 சூப் வரும். நம்ம இப்போ பண்ணியிருக்கிற இந்த குவாண்டிட்டி வந்து ஒரு 10 போல் சூப் போல் தான் சூப் வரும். நம்ம வந்து இதை அரைச்ச பிறகு இதை க்ரீமெல்லாம் வச்சு ஃபினிஷ் பண்ணப்போம். ஒரு பெஷமல் சாஸ்னு ஒன்று ஒரு காண்டினென்டல் ரொம்ப ஃபேமஸான ஒரு சாஸ் இருக்குது. பட்டர் வச்சு மெல்ட் ஆன பிறகு மைதாவும் பாலும் போட்டு ஒரு திக்கு சாஸ் பண்ணுவாங்க. அதை நான் இங்கே வந்து கொஞ்சம் தண்ணியாக பண்ணி இதில் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து நம்ம க்ரீம் போட்டு குக் பண்ண போகிறோம். இந்த ஃப்ரெஷ் க்ரீம் போடும்போது இந்த புளித்தன்மை இருக்கிற இந்த தக்காளியில் போட்டோம்னா ஃப்ரெஷ் க்ரீம் கேடலாம், அதாவது திரிஞ்சு போகும். அது திரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த பெஷமல் சாஸ் வந்து ஒரு பாடி கொடுக்கும். யூஸ்வலாக சைனீஸ் குசின் வந்து கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணுவாங்க, சோளமாவு. அதை யூஸ் பண்ணாமல் நம்ம இந்த மைதாவில் கொஞ்சோண்டு பால் தை வெண்ணெயில் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் ஆட் பண்ணோன்னா அந்த திக்னஸும் கொடுக்கும். நம்ம க்ரீம் ஆட் பண்ணும்போது அது திரிஞ்சு போகாமல் இருக்கும். அது மைண்டில் கொஞ்சோண்டு தான் ஆட் பண்ண போகிறோம். ஒரு ஸ்பூன் மைதாவில் ஒரு ஸ்பூன் பட்டரில் ஒரு அரை கப்பு பால் ஊற்றி திக் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை இதில் கொட்டப்போம். பட் அது வந்து இதை அரைச்சப்புறமா. ஸோ இது கொஞ்சம் கூல் டவுன் ஆகட்டும். கூல் டவுன் ஆன பிறகு அரைக்க போகிறோம். அரைச்சப்புறமா நான் சொல்கிறேன் என்ன பண்ணலாம். நம்ம இந்த பாயில் பண்ண இல்லைங்களா அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் அதெல்லாம் வந்து நான் வந்து வெளியில் ரூம் டெம்பரேச்சரில் வச்சு இது கூல் ஆன பிறகு இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு இதை அரைக்க போவேன். இது வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரையணும்னு இல்லைங்க. இதை போட்டு ஒரு 20-30 seconds அரைச்சா போதும், ஒரு கிரானுலேட்டடாக அரையும். அதுக்கப்புறமா நம்ம வந்து அதை ஃபுல் திங்கை ஸ்ட்ரெயின் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இது வந்து ஓவராக பேஸ்ட்டியாக அரைக்க வேண்டியதில்லை. நான் இப்படி உங்களுக்கு காட்டுறேன் எப்படி பண்ணுறது. நான் இங்கே பிரீத்தியுடைய ஜோடியாக் காஸ்மோ அப்படின்னு சொல்லி ஒரு மிக்ஸி நான் முதலே சொன்னேன் அதுதான் யூஸ் பண்ணுறேன். இந்த மிக்சியில் இது சூடு ஆறின பிறகு இந்த கண்டென்ட்ஸை உள்ளே போட்டு இதை ஒரு ரஃப் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். ஒரு பியூரி பேஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன், ஒரு பியூரியாக அரைக்க போகிறோம். ஸோ நான் பாதி பாதி போடுறேன். இந்த ஜாரில் நான் முக்கால்வாசி ஜார் போட்டிருக்கேங்க. நான் முதலே சொன்ன மாதிரி இது வந்து இந்த லாக்கிங் டெக்னாலஜிலாம் இருக்கிறதுனால இது வந்து நம்மளுக்கு பயம் இல்லாமல் நிம்மதியாக அரைக்கலாம். இது மாதிரி போட்டு இது மாதிரி லாக் பண்ணணும். ஃபஸ்ட்டு லாக், இது செகண்ட் லாக் கிளிக். இந்த கிளிக் ஆகி இது லாக் ஆனால் மட்டும்தான் இது ஆன் ஆகும். ஒரு 10 seconds தான் அரைச்சேன், நம்மளுக்கு வேண்டிய மாதிரி இது கிரானுலேட்டடாக அரைஞ்சிருச்சு. ஓகே, திருப்பியும் மிக்ஸி அது மாதிரி வைக்கிறோம். பேலன்ஸ் இருக்கிறது எல்லாத்தையும் கொட்டுறோம். இது வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு எபிசோடில் சொன்னேன், ஒரு நல்ல சமையல்காரனுக்கு ஒரு ஷெஃபுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா அவன் யூஸ் பண்ணுற டூல்ஸ். அது கத்தியாக இருக்கலாம், கரண்டியாக இருக்கலாம், மிக்ஸி கிரைண்டராக கூட இருக்கலாம். இது வந்து ஒழுங்காக இருந்ததுனாவே வந்து நம்மளுக்கு பண்ணுற அந்த வேலை பலு தெரியாது. ஸோ இது அது மாதிரி ஒரு ஃபேண்டாஸ்டிக் மிக்ஸி. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இதை போட்டு கை பிடிச்சிக்க தேவையில்லை. இது வந்து ஒரு ட்ரைபாட் மாதிரி ஒரு டிசைன். இது வந்து கீழே இருக்கிற வேக்யூம் இதனால ஹோல்டர்னால இது அப்படியே உட்காந்துக்கும். இந்த டிசைன் வந்து இது வந்து மோட்டர் 750 watts மோட்டராக இருந்தால் கூட இது வந்து மிக்ஸி வந்து தர தரன்னு ஆடாது. ஸோ ரொம்ப கன்வீனியன்ட். இந்த டபுள் கிளிக் மாடல் இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப சேஃப் கூட. கை வைக்காமல் பாருங்கள் அரைக்கலாம். அதான் நான் 10 seconds தான் அரைக்கிறேன். அரைச்சி இந்த மிக்ஸி ஜார்லேருந்து இந்த போலுக்கு மாற்றுறோம். ஓகே, இதை ஸ்ட்ரெயின் பண்ண போகிறோம்.
இந்த மாதிரி ஒரு கோனிக்கல் ஸ்ட்ரெயினரில் வெறும் அந்த எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் வர்ற மாதிரி இதை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிங்க. இது டொமேட்டோ, ஸ்பைசஸ், ஆனியன், அந்த கேரட் இதெல்லாத்தோடைய அம்சம் இருக்கிற ஒரு ஃபென்டாஸ்டிக் ப்யூரி. இதில் காரத்துக்கு நான் வெறும் பெப்பர்கார்ன்ஸ் தான் போட்டிருக்கேன், அதனால தான் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டிருப்பேன். ஜீரா கம்மியாக போட்டிருப்பேன், மிளகு வந்து ஜாஸ்தி போட்டிருப்பேன். ஏன்னா இந்த சூப்புடைய காரத்துக்கு வெறும் மிளகு தான் போட்டிருக்கோம். இது மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு இதை நம்ம குக் பண்ண போகிறோம் க்ரீம் எல்லாம் போட்டு. அப்போ கூட நம்ம வந்து க்ரஷ்டு பெப்பர் பவுடர் தான் போட போகிறோம். இது உங்களுக்கு கிடச்சிதுன்னா நான் சொன்னவங்கக்கிட்ட தைம், லீக்ஸு, அதுக்கப்புறம் செல்லரி இதெல்லாம் போட்டு செஞ்சீங்கன்னா கொஞ்சம் காண்டினென்டல் ஸ்டைலில் அத்தன்டிக்காக வரும். அந்த சூப் வந்து ஒரு காண்டினென்டல் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும். பட் நான் இங்கே கொஞ்சம் இண்டியனைஸ்ட், அதாவது இண்டியனைஸ்டாக இந்தியன் இன்க்ரீடியன்ஸ் எதுவும் போடல, பட் அந்த காண்டினென்டல் இன்க்ரீடியன்ஸ்லாம் போடல நீங்கள் தேடின் போகணும் அப்படின்றதுக்காக. இது கூட நிஜமாகவே நல்லா தான் இருக்கும். நல்லா அந்த கார்லிக்கோட ஃப்ளேவர் இது ஸ்ட்ரெயின் பண்ணும்போதே நம்மளுக்கு தெரியும் ஒரு ஃபென்டாஸ்டிக் ஃப்ளேவர். அந்த ஆனியன், கார்லிக்கு, கேரட்டு, டொமேட்டோ இவனுக்கு நாலு பேர் சேர்ந்து செம்ம ஃப்ளேவர் கொடுப்பானுங்க. அவ்வளோதான், இது மாதிரி நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிட்டீங்க. இப்போது இந்த அடுப்பை பற்ற வச்சு கடாயை அதில் வச்சு நான் சும்மா ஒரு 25 கிராம் பட்டர் போட்டிருக்கேன். அந்த 25 கிராம் பட்டருக்கு அப்படி இதை பாருங்கள், இது மாதிரி மெல்ட் ஆன உடனே ஒரு 1/2 டீஸ்பூன் மைதா மாவு, 1/2 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேங்க. போட்டு இந்த விஸ்கில் இது மாதிரி பீட் பண்ணிவிடுங்க. இது கம்ப்ளீட்டாக அந்த பட்டர் கூட அந்த மைதா நல்லா மிக்ஸ் ஆகிடும். 1/2 டீஸ்பூன் தான் மைதா போட்டிருக்கேன். ஓகே, போட்டு இங்கே நான் மில்க் வச்சுருக்கேன், ரெகுலர் மில்க், பசுபாலாக இருக்கலாம், எருமை பாலாக இருக்கலாம், ஏதோ ஒரு மொத்தத்தில் பால். அந்த பாலை ஒரு 150 ml, இன்னொரு 50 ml, ஒரு 200 ml போட்டு அந்த பட்டர், அந்த மைதா, அந்த மில்க் இது மூணும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கொதிக்க விடுங்க. இது வெறும் ஒரு பாயில் வரணும், அவ்வளோதான். பாருங்கள், பாயில் வந்துடுச்சு. இந்த பாயில் வந்தோடனே இங்கே இருக்கிற இந்த நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கிற சூப்பை இதில் கொட்டுறோம். கொட்டி கேஸை ஏற்றிடுங்க. இது எதுக்கு செஞ்சோன்னா அந்த திக் க்ரீமி ஃப்ளேவர் கிடைக்கிறதுக்காக, அந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக இருக்கிறதுக்காக நம்ம வந்து இப்போ அந்த 1/2 ஸ்பூன் மைதாவில் கொஞ்சம் பட்டரை மெல்ட் பண்ணி குக் பண்ணிவிட்டு மில்க் போட்டு அதை திக்கன் பண்ணிட்டோம். இப்போது நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்ற போகிறேன். இந்த ஃப்ரெஷ் க்ரீம் போட்டால் இது கர்டில் ஆகாது. ஸோ அது பைண்ட் பண்ணிக்கும் அந்த டொமேட்டோவுடைய புளிப்புத்தன்மைனால. அந்த நம்ம போட போகிற க்ரீம் வந்து அந்த கர்டெல்லாம் அங்கங்கே திப்பி திப்பியாக தெரியாது. ஸோ அதுக்காக தான் இந்த அந்த மைதாவும் பட்டரில் மில்கை குக் பண்ணி போட்டது. ப்ளஸ் நல்ல திக்னஸ் கொடுக்கும் சூப்புக்கு, அது க்ரீமி கன்சிஸ்டன்சி டெக்ஸ்சர் கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம அந்த டொமேட்டோ ப்யூரியை போட்ட பிறகு நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கேஸை ஸ்லோ பண்ணிவிட்டு இங்கே இந்த போர் வந்து 300 ml இருக்குங்க, நான் இதில் ஒரு 200 ml க்ரீம் ஆட் பண்ணுறேன். இது ஃப்ரெஷ் க்ரீம். இந்த ஃப்ரெஷ் க்ரீம் உங்களுக்கு வேணாட்டி நீங்கள் அவாய்ட் பண்ணலாம், ஆனால் இது போட்டால் அந்த சூப்புக்கு வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக் ஃபினிஷ் கிடைக்கும். ஸோ ஒரு 5-star ஹோட்டலில் ஏன் அவ்வளோ ருச்சியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு ஹோட்டலில் இந்த க்ரீம்னால தான். இந்த க்ரீம் வந்து மைல்டாக ஸ்வீட்னஸ் கொடுக்கும், ஒரு அந்த மில்கோடைய அம்சத்தோடைய ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இது பாருங்கள், அந்த க்ரீம் போட்டாச்சு. க்ரீம் போட்டு கலர் பார்த்திங்களா, நான் சொல்ல உங்ககிட்ட ஆல்மோஸ்ட் வெள்ளை கலரில் ஆகிடும். இதை நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணிங்கன்னா இதுதான் டொமேட்டோ சூப், க்ரீம் ஆஃப் டொமேட்டோ சூப் இது தான். பட் இந்த கலரில் கொடுத்தா அவ்வளோ அப்பிடைசிங்காக இருக்காது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நான் இங்கே ஆரஞ்சு ரெட் பவுடர் வச்சுருக்கேன். இந்த ஆரஞ்சு நோட் பண்ண, இது டீஸ்பூனோட சின்ன டீஸ்பூனுங்க, இது ரொம்ப குட்டி ஸ்பூன். இந்த குட்டி ஸ்பூனில் சும்மா ஒரு இந்த பாருங்கள் கோலப்பொடி மாதிரி இத்தனோடு போட்டிருக்கேன். இதுக்கு 1, 2, 3 டீஸ்பூன் தண்ணி, அந்த 1/4 ஸ்பூன் அந்த பவுடருக்கு 3 டீஸ்பூன் தண்ணி ஊற்றினேன். அந்த கன்காக்ஷன் இப்படி இருக்கும். அந்த கன்காக்ஷனை 1, 2 ஒரு 2.5 ஸ்பூன் கிடைக்கும். 2.5 டீஸ்பூன் தண்ணி ஊற்றினாலும் ஒரு 2.5-3 ஸ்பூன் வரும். அந்த 2.5-3 ஸ்பூன் அதில் ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த கலரை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி கொதிய சொன்ன ஆஃப் பண்ணிவிடுங்க. ஓவர்.
ஒரு ஃபேன்டாஸ்டிக் டொமேட்டோ சூப். இதுக்கு மேலே சும்மா ஒரு சிட்டிகை பெப்பர் பவுடர், ஒன்றும் இல்லை ரெண்டு சிட்டிகை, ரெண்டு சிட்டிகை பெப்பர் பவுடர், சால்ட் தேவைன்னா கொஞ்சம் சால்ட் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த டொமேட்டோ சூப்பை நீங்கள் போலில் போட்டு இது மாதிரி ஃப்ரை பண்ண பிரெட்டு குரூட்டான்ஸை அப்படி தூவி இதை நீங்கள் சர்வ் பண்ணுங்க. மம்மி எந்த ஹோட்டல்லேருந்து நீங்கள் சூப் வர வச்ச அப்படின்னு கேட்பாங்க பசங்க. அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபென்டாஸ்டிக் க்ரீம் ஆஃப் டொமேட்டோ சூப். கொஞ்சம் வேலை இருக்கிற விஷயம் எல்லாம் எங்கேயாச்சும் ஒன்றா போட்டு நீங்கள் பாயில் பண்ணிட்டு மிக்ஸியில் அரைச்சிட்டு இது மாதிரி அந்த ஒயிட் சாஸ் ஒன்று பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி, இது பாருங்கள், இந்த ஃபினிஷ் பார்த்தீங்களா, அந்த கிளேஸ் பாருங்கள், இந்த 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 ஷைன் பாருங்கள், இது வந்து அந்த க்ரீம் தெரியாமல் இருக்கிறதுனால தான் இந்த கிளேஸ் வந்துருக்கு. அந்த க்ரீம் எதனால் தெரியல, நம்ம அந்த பட்டரில் அரை ஸ்பூன் மைதா போட்டு பாலில் குக் பண்ணதுனால இது வந்து திரிஞ்சு போகலை. ஸோ இந்த ஃபினிஷ் கிடைக்கணும், இந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி கிடைக்கணும்னா அந்த ப்ராசஸை பண்ணி நீங்கள் செய்யுங்க. ஒரு ஃபென்டாஸ்டிக் டொமேட்டோ சூப் இனிமேல் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் மட்டும் இல்லை, உங்கள் வீட்லேயும் ரெடி பண்ணலாம். என்ஜாய் பண்ணுங்கள், சமையுங்க, சந்தோஷமாக இருங்க. டொமேட்டோ சூப் ஜஸ்ட் ஃபார் யூ, இனி இதே தர சமையல். என்ஜாய்.